ஸோ நேர்களை இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஜெய்ப்பூரில் ஜந்தர் மந்தர்ன்ற ஒரு பிளேஸு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ராஜா காலத்தில் கட்டின ஒரு இடம் தான். ஸோ இங்கே இருக்கிற விஷயங்களை நம்ம என்னென்னு பார்ப்போம். நம்ம நேற்று வந்து ஹவா மஹால் போயிட்டு வந்தோம், அந்த சிட்டி பேலஸ் போனோம், நான் நல்ல ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜந்தர் மந்தர் இங்கே ஒரு விஷயம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. நான் அது என்னென்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே வந்து வண்டியை பார்க் பண்ணாச்சு, ஹையர் பண்ண பைக்கு. ஸோ அடுத்த தென் வந்து டிக்கெட் கவுண்டர் போகலாம். டிக்கெட் கவுண்டர் போயிட்டு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன உள்ளே போயிட்டு நம்ம ஜந்தர் மந்தர் பார்த்துட்டு என்ன விஷயம் இருக்குது, எதுக்காக இது பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு இப்போ டிக்கெட் கவுண்டர் போகலாம். டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்குது. இப்போ நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு 50 ருபீஸு, ஸோ ரெண்டு பேருக்கு 100 ருபீஸு. வித் காஸ்ட் ஆஃப் 100 ருபீஸில் நம்ம வந்து ஜந்தர் மந்தர் போய் பார்ப்போம். உள்ளே என்ன விஷயம் இருக்குது, என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் பார்ப்போம். வாங்க நம்ம உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் வித் சயின்டிஃபிக் ஒரு பிளேஸு. ஸோ இது வந்து ரெகக்னைஸ்டு பை யுனெஸ்கோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கைடு இருக்காங்க, நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் ஆனால் எல்லாம் ஹிந்திலே அந்த இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது நம்ம தமிழ் ஆளில் நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவர் ஒரு கைடு கைடு வந்திருக்காரு. பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோபால் கிருஷ்ணா இவர் பேர். சரி, இப்போ இவரோட நம்பர் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இவர் நான் கால் பண்ணுங்கள். இவர் வந்து உங்களுக்கு என்டையர் மஹாலு அந்த இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொனுமெண்ட்ஸில் பிளேஸ்லாம் வந்து நல்லாவே சுற்றி காமிப்பார். தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட்டு. கேளுங்க சார், இப்போது நம்ம ஜந்தர் மந்தர், ஜந்தர் மந்தர் மீன்ஸ் ஜந்தர் மீன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மந்தர் மீன்ஸ் கேல்குலேட்டர். இது சூரிய கடிகாரம், சூரிய இருந்தானா ஒர்க்கிங் பண்ணோம், சூரிய இல்லைன்னா ஒர்க்கிங் பண்ணாது. இது ஜந்தர் மந்தருக்கு 5 இடத்துல மகாராஜா சவாய் ஜெய்சிங் 2 இருந்தாங்க. 1728 5 இடத்துல கட்டினாங்க. உஜ்ஜைன், வாரணாசி, தில்லி, மதுரா, ஜெய்ப்பூர். ஒர்க்கிங் மட்டும் ஜெய்ப்பூர் மட்டும் தான் சார். இதுனா வேர்ல்டு பிக்கஸ்ட் சன்டைல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இதில் நம்ம நட்சத்திரம் பார்க்குறோம். நட்சத்திரம் இப்போ நம்ம ஹோஸ் தெரியுதுனா சென்டர், அது ஜெய்ப்பூர். அதுக்கு மேல ஒரு சர்க்கிள் தெரியுது உங்களுக்கு, ரவுண்ட் மாதிரி. ஆமா, அது நார்த் போல். ஓகே, இது கீழே எழுதிருக்கு பாருங்க, 27 நட்சத்திரம் எழுதிருக்கு. ஓகே ஓகே, இது நட்சத்திரம் எப்படி பார்க்கும், நைட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஜந்தர் மந்தர்ல ஹாஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் நைட் ஒர்க்கிங் பண்ணோம், ஹாஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் டெய்லி ஒர்க்கிங் பண்ணோம். இது இது பார்த்தனா இங்க சென்டர்ல இது ஹோரோஸ்கோப் வச்சு நைட்ல இது நட்சத்திரம் மேலே வச்சவங்க. அது ஹோரஸ் கீழே ஷேடோ எங்க நட்சத்திரம் போனோம்னா அதுதான் நட்சத்திரம் ஓடுது, அந்த மாதிரி தெரியும் இதுல. ஆனால் இது இப்போ ஒர்க்கிங் பண்ணாது, நைட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க்கிங் தான் இது. ஓகே சார், இது அப்புறம் இது பார்த்துட்டு இங்கே நட்சத்திரம் அது பிளேன் போட்டிருக்கு, அங்கே எழுதிருக்கு. ஓகே பார்த்துக்கோ. இப்போ நெக்ஸ்ட் போகிறோம் டைம். டைம் இப்போ பார்க்க போகிறோம்னா டைம். இது டைம் எப்படி வரும், காலையிலேருந்து 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி இருக்குது. இல்லை நம்ம டைம் பார்க்கலாம். ஓகே, நம்ம அங்கே பார்க்குறீங்கன்னா மார்பல் 6 மார்பல் இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி இருக்குது அங்கே வேலை பண்ணோம். ஓகே, அப்புறமே சாயந்தரம் மத்தியானம் 12 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்கு இங்கே ஒர்க்கிங் பண்ணோம். ஓகே, அங்கே நம்ம பார்த்தோன்னா 1 மார்பல் 1 ஹவர் 1 மார்பல் 1 ஹவர் 1 ஹவர். அப்புறம் அங்கே பாருங்க ஜெய்ப்பூர் ஜந்தர் மந்தர் லோக்கல் டைம் தான் பார்க்க முடியும். நம்ம இந்தியா இருக்கு சென்டர் அலகாபாத், நம்ம அங்கேருந்து நேஷனல் டைம் பார்க்கணும்னா இங்கே நம்ம கொஞ்சம் மினிட்ஸ் டைம் ப்ளஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வாட்சில் என்ன டைம் ஓடுது, இது நம்ம மார்பல் மேலே டைம் பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன டைம் பார்க்கலாம், இப்போ அங்கே எழுதிருக்கு மேக்ஸிமம் 10 41 மினிட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆகும். டெய்லி மாற்றுவோம், இது மாற்றுவோம். அதில் அங்கே எழுதிருக்கு, நம்ம அங்கே அங்கே காமிச்சிட்டு உங்களுக்கு டைம் காமிக்கிறேன். ஓகே, அந்த பாருங்கள் ஸ்டார்டிங் எழுதிருக்கு 6 7 8 9 11 10 11 12. ஓகே ஓகே, இது பாருங்க, இது 6 மார்பல் இருக்கு, 6 மார்பல் இருக்கு. காலையிலேருந்து 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி இருக்கு, இது வேலை பண்ணோம். ஓகே, ஆனால் இப்போ 12 மணிக்கு மேலே ஆகுது, ஆனால் இது ஒர்க்கிங் இருக்காது, அந்த சைடு ஒர்க்கிங் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அங்கே பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொன்னேன்ல நம்ம இந்தியா சென்டர் அலகாபாத், அங்கேருந்து ஜெய்ப்பூர் லோக்கல் டைம் இருக்கு. இப்போ நம்ம ஜெய்ப்பூர் லோக்கல் டைம் தான் பார்க்க முடியும். இதில் நம்ம இந்தியா நம்ம டைம் பார்க்குறோம்னா சென்டர் அலகாபாத்லேருந்து பார்க்குறோம். ஓகே, ஜெய்ப்பூர் அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது டைம். இங்கே எழுதிருக்கு பாருங்கள், இப்போ 25:08 பண்ணுவோம் நம்மளுக்கு இங்கே டைம் பார்த்துட்டு. ஓகே, அப்போ தான் நம்ம வாட்சில் என்ன டைம் போடுது இதில் மார்பலில் தெரியும் நம்மளுக்கு. டெய்லி சேஞ்ச் பண்ணுவோம், டெய்லி மாற்றோம் சார். அது என்ன கால்குலேஷனு சேஞ்ச் பண்ணுறது, சேஞ்ச் கால்குலேஷன் காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே ஓகே, வயல் இல்லை சார்,
இப்ப பாருங்க இங்க வயல் இல்ல இப்ப வயல் வந்துச்சு வர்க்கிங் கிட்ட போடா கேளுங்க அவர் ஃபோகஸ் பண்ணாரு இங்க பாருங்க இங்க இருக்கு 12 ஓகே 1 மார்பலுக்கு 4 பார்ட்ட டிவைட் பண்ணிக்கங்க 15 30 45 60 1 hour ஓகே இது 15 க்கு மூணு பார்ட்ல 5 10 15 ஓகே இப்ப பாருங்க 1 o'clock இது சரியா போயிச்சு இதுங்க வயல் வந்தானே அப்ப பார்க்கலாம் மக்களை நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா 1001 படத்தில் நிழல் நடராஜரோட நிழல் வந்தால் ஓடுவாங்க அந்த பாலைவனத்தில் அந்த மாதிரி தான் இப்போ வெயில் வந்தால் தான் அந்த டைம் பார்க்க முடியும் அப்போ தான் அந்த நிழல் கிடைக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வால் இருக்குது பார்த்தீங்களா இந்த வால் தான் வந்து அந்த நிழல் வந்து படுது ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெக்யூலியராக ஓகே இப்போ வெயில் போயிடுச்சு மேகம் வந்து போயிட்டு போயிட்டு வேணா கிளவுடியாக இருக்குது அதனால வந்துச்சு பாருங்க 51 52 53 இப்போ நம்ம 53 டைம் ஜெய்ப்பூர் லோக்கல் டைம் இதில் நம்மளுக்கு 25 8 பண்ணோன்னா எத்தனை மணி ஆச்சு கவுண்ட் பண்ணுங்க சார் 53னா 220 இது 8 பண்ணோம் 25 இப்போ 220 ஆகுது மைனஸ் பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளியர் தெரியுது 1 o'clock 1:30 1:35 ஓகே 1:50 51 52 53 இப்போ 1:53 இது நம்ம 8 பண்ணோம் 25 minutes ஆட் பண்ணணும் 53னா அப்போ 220 220 ஆகும் 218 வரும் 218 வரும் கரெக்டாக தான் இருக்குது 218 ஓகே 218 கரெக்ட் டைம் காமிச்சிருங்க இங்கே மொபைலில் காமிச்சிருங்க பாருங்க 218 எங்கே காமிங்க 25 ஆட் பண்ணணும் அப்படி காமியா இப்போ அந்த ஷேடோ வந்து மார்க்கிங்கில் வந்து 153 நம்ம 53 அது மைனஸ் 25 இது மைனஸ் இல்லை ப்ளஸ் ப்ளஸ் 25 ப்ளஸ் 25 ஆட் பண்ணால் நம்ம வாட்சில் என்ன டைம் ஓடுது இல்லை ஆனால் டெய்லி 25 இருக்காது ஓகே டெய்லி மாற்றோம் நேற்று இஞ்சிது 24 இன்னைக்கு 25 நாளைக்கு பார்த்தோன்னா வேறு நாளானிக்கு பார்த்தோன்னா வேறு ரெகுலர் 25 இருக்காது அது எது எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க நீங்கள் சேஞ்ச் சார் அது கேல்குலேட் பார்த்து சேஞ்ச் ஆகும் அதான் அது கால்குலேஷன் யார் பண்ணுறது அது ஆள் வருவாங்க ஓகே அவங்க காமிச்சிட்டு வச்சுருவாங்க இது சரி 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 ஆனால் இப்போ இது பாருங்கள் இது டே ஒர்க்கிங் இல்லை நைட் ஒர்க்கிங் இது ஓகே இது வாய் நைட்டில் நம்ம இது இங்கே என்ன பார்க்கலாம் இங்கேருந்து கண்ணு வச்சு நேராக இஸ்டேட் பார்த்தோன்னா நம்மளுக்கு நைட்டில் துருவ தர தெரியும் துருவ தரான துருவ தர நட்சத்திரம் இருக்கும் ஓகே அது தெரியும் சார் துருவ நட்சத்திரம் துருவ நட்சத்திரம் தெரியும் ஜோதிஷ் வருவாங்க ஓகே அந்த டைரக்ஷன் பார்த்து சொல்லுவாங்க இந்த வருஷம் எத்தனை மலை ஆகும் மலை ஆகாது ஓகே அது இந்த கால்குலேஷன் வச்சு சொல்லுவாங்க இல்லை அங்கே வேறு இடத்துல ஓகே அதான் இது ஜந்தர் மந்தர் உள்ளதாக இருக்கும் சன் இல்லை சார் சன் இந்த வந்துச்சு வந்துச்சு சன் வந்துச்சு ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே ஷேடோ இருக்கு ஆ கிட்டோடா இங்கே ஷேடோ இருக்கு அயன் ஷேடோ தெரியுதுல்ல ஆ ஆமாம் அது மாதிரி நம்ம அங்கே கடியார் பார்த்தோம் இது கடியார் தான் ஓகே 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 இங்கே பாருங்க 1 o'clock ஆயிடுச்சு ஆ 155 பார்க்குறோம்ல இங்கே பாருங்கள் அங்கே நம்ம பார்த்தோம் 1 marble 1 hour 1 hour இங்கே 1 marble 15 minutes ஆனால் 4 marble 1 hour ஓகே ஓகே இங்கேருந்து நம்ம டைம் பார்க்கலாம் அந்த சைட் காலையிலேருந்து மத்தியானம் 12 மணிக்கு 12 சாயந்தரம் 6 மணிக்கு இதுவே ஓகே இதுதான் படி தெரியுதுல ஆமாம் இதில் தான் நம்ம ஷேடோ வருது கீழே பாருங்கள் ஓகே 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 தெரியுதுல இப்போ பாருங்கள் டைம் இருக்குது 1 2 ஓகே இப்போ 4 marble 1 hour சார் 4 marble 1 hour ஜோதிஷ் வருவாங்க ஒரு பாட்டி இங்க நம்மளுக்கும் அலௌட் இல்ல மேல போய் ஜோதிஷ் எல்லாம் ஒரு கொடி வைக்காங்க
எப்படி காத்தோடல சம்பர் டைம்ல மழை காலத்துல அப்படி கொடி ஆடும். அதே கொடி டைரக்ஷன் பார்த்துட்டு எல்லா இடத்துல பார்த்து சொல்லிடுவாங்க இந்த ஜோதிஷ் எல்லாமே இந்த வருஷம் எத்தனை மழை பெய்யும் பெய்யாது. ஓகே சார், புரியுது புரியுது புரியுது. நீங்க பாருங்க கோனர்ல இருக்குல்ல 12 ஆயிடுச்சு, டோட்டல் 8 மார்பல் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் பாருங்க சார். இப்போ 8 மார்பல் மீன்ஸ் இங்கே டைம் ஆயிடுச்சு 2:00. டூ ஓ கிளாக் ஆமாம், லைன்லே தெரியுதுல்ல. ஆமாம் ஆமாம், அங்கே கம்மிங்க சார், சென்டர் லைன் போது வயல் ஷேடோ பாருங்க. அங்கே அந்த அந்த ஷேடோ டிஃப்ரென்ஸ் பாருங்க, தெரியுதுல்ல ஷேடோ டிஃப்ரெண்ட் வருது பாருங்க. அது 2:00 டோட்டல். இதில் நம்மளுக்கு 25 வெயிட் பண்ணனா டோட்டல் டைம் ஆயிடுச்சு 2:25. ஆமாம், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மக்களே 2:26. இப்போ அதே ஒன் மினிட்ஸ் ஒன் மினிட் ஒன் 2:26. ஓகே சார், மேக்ஸிமம் ஒன் மினிட். ஸோ மார்னிங் வந்து அந்த பக்கம் ஒர்க் ஆகும், ஈவினிங் இந்த பக்கம் ஒர்க் ஆகும். ஆனால் இது ஷேடோ ஒர்க்கிங் இல்லை. ஓகே, ஷேடோ நேராக எப்படி வரணும், ஸ்டேடோ அங்கே பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், நேராக மார்பல் லைனில் போகுது. ஓகே, அப்படி இங்கே பாருங்க, இதே டோட்டல் 4 மார்பல் 1 hour. ஓகே ஓகே, அது மாதிரி அங்கே இருக்குது. காலையிலேருந்து 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணிக்கு இங்கே, 12 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்கு அங்கே. ஓகே, நைட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, நம்ம இங்கே சொல்லுவாங்க துருதாரா சக்கரயந்திரம், அதெல்லாம் அங்கே ஒர்க்கிங் பண்ணோம். இங்கே அங்கே பாருங்க 12 மந்த் 12 ராசி இருக்குது. இப்போ நம்ம அங்கே போகிறோம், இப்போ என்ன ராசி ஓடுதோ அது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சார்.